ஏன் கலங்குகிறாய் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு சங்கீதம் நாற்பத்தி மூன்று ஐந்து தாவீதின் உள்ளம் கலங்கின போது அவன் யாரிடத்தில் சென்று ஆறுதல் பெறுவான் எல்லா ஜனங்களும் ஆறுதலுக்காக தாவீதினிடத்தில் ஓடி வந்தார்கள் அவன் தேவனுடைய ஆலோசனையை ஜனங்களுக்கு எப்பொழுதும் கொடுக்கிறவனாய் தன் ஜனங்களை தேற்றுகிறவனாய் இருந்தான் அப்படிப்பட்ட தாவீதின் உள்ளமே கலங்கும் போது யார் என்ன செய்ய முடியும் தாவீதின் உள்ள ஒரு விசேஷமான குணாதிசயம் என்னவென்றால் தன்னைத்தானே தேற்றிக் கொள்வதே ஆகும் ஆகவேதான் அவன் தன்னுடைய சொந்த ஆத்துமாவோடு கூட தானே சம்பாஷித்து கொண்டான் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் கர்த்தரிடத்தில் நீ காத்திருந்து அநேக ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டாய் அல்லவா இன்று நீ அவரிடத்தில் ஜெபித்தால் அவர் உன்னுடைய கலக்கத்தையெல்லாம் மாற்றுவார் அல்லவா சிங்கங்கள் எதிர்கொண்டு வந்தபோது சிங்கத்தின் வாயை கிழித்து ஜெயம் பெற கர்த்தர் உதவி செய்தார் அல்லவா கரடியின் வாய்க்கு தப்புவித்தார் அல்லவா கோலியாத்தின் பயங்கரமான மிரட்டலிலிருந்து உன்னை மீட்டு அவனை உனக்கு முன்பாக விழும்படி செய்தார் அல்லவா சவுள் உன்னை துரத்திக்கொண்டு வந்த போதெல்லாம் உனக்கு அரணும் அல்லவா. அந்த ஆண்டவர் இப்போதும் உனக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார் ஆகவே அவருக்கே காத்திருப்பாயாக என்று தன் ஆத்துமாவோடு தாவீது பேசுகிறார் இந்த சங்கீதத்தில் மாத்திரமல்ல அவர் அநேக சங்கீதங்களில் தனக்கு தானே பேசி விசுவாச அறிக்கை செய்து கொண்டு தன்னை திடப்படுத்தி கொள்ளுகிறதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் ஒன்று சாமவேல் முப்பது ஆறாம் வசனம் சொல்லுகிறது தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் ஆம் தேவன் தன்னை திடப்படுத்தும் கர்த்தர் என்பதை உணர்ந்தான் அநேக கிறிஸ்தவர்கள் செய்கிற ஒரு பெரிய தவறு என்னவென்றால் தங்களை தேவனுக்குள் திடப்படுத்தாமல் தோல்வியின் எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து தங்களை பற்றி தாங்களே அனுதாபப்பட்டு கொண்டு பரிதவித்துக் கொள்கிறார்கள் நான் ஏன் பிறந்தேன் எனக்கு மரணம் வரக்கூடாதா நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்னைப் போல கேடு கட்டவர்கள் ஒருவரும் இருக்க மாட்டார்கள் என்றெல்லாம் சொல்லிச் சொல்லி இன்னும் தங்கள் மேல் அதிக துக்கத்தை வரவழைத்து கொள்கிறார்கள் எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசிதான் பாகாலின் ஐம்பது தீர்க்கதரிசிகளை எதிர்த்து நின்று கர்த்தரே ஜீவனுள்ள தேவன் என்று நிரூபித்தவர்தான் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு வலுவான போராட்டம் வந்தபோது ஸ்திரீயான இசபேல் அவனுடைய தலையை வாங்க தேடுகிறாள் என்று அவன் கேள்விப்பட்டபோது உடனே போய் சூறை செடியின் கீழே உட்கார்ந்து போதும் ஆண்டவரே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று துக்கத்தோடு கூட பேசினான் நம் ஆண்டவர் ஆத்மாவை எடுக்க அல்ல ஜீவனை கொடுக்கவும் நம் ஜீவனில் பரிபூரணப்படவுமே நமக்கு உதவி செய்கிறார் சோதனைகளில் நாம் தொய்ந்து சோர்ந்து போக அவர் ஒருபோதும் இடம் கொடுக்கிறதில்லை நமக்கு ஜெயம் கொடுத்து நம்முடைய தலையை உயர்த்தவே விரும்புகிறார் ஆமேன்